ஆதிபுருஷ் படம் வந்து ஃபஸ்ட்டு டே அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டு. ஸோ இதுவரையும் அப்டேட் ஆனதை நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. என்னடா இது அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்லேயே இவ்வளோ கோடியா, கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே வந்திருக்குங்க டே ஒன்றுக்கு மட்டும். ஸோ டோட்டலாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் போர் தொழில் படம் வந்து ஒரு சூப்பரான நம்பரை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து டக்கர் படத்தோட வசூலை பார்ப்போம். இது இல்லாமல் வீரன் படம் எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த படங்களோட வசூலையும் பார்த்துருவோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுகிட்டு இருந்தது, ஜகமே தந்திரம் படத்தோட பிஸ்னஸை சொல்லுங்கள், ஸோ அதோட வசூலை சொல்லுங்கள், அது எவ்வளோ லாபம் கிடைச்சிது, அது எவ்வளோக்கு விற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் 16 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி, ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அந்த படத்துக்கு ஷேர் எவ்வளோ, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனாடி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேமு போட்டோம், ஆனால் அந்த ஃப்ரேமு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் அது கூட என்னங்க ஃப்ரேமே காணும், சும்மா உங்களோட பேக்ரவுண்ட் மட்டும்தான் வருது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று ஒரு சின்ன எடிட்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரேமை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, அவ்வளோதான். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பெஸ்ட் டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும் நேற்று மட்டும் 1,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 10.5 மில்லியன் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 86 கோடி இது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 26,52,00,000 வேர்ல்டு வைடு 216 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,789 கோடி நம்ம ஊர் காசுக்கு வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் டே 14 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 40,00,000 வேர்ல்டு வைடு 6 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 49 கோடி. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 35,72,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 398 மில்லியன் US டாலர், இது மட்டுமே 3,294 கோடி வருது. ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு, அது எவ்வளோ அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். வீரன் படத்தோட டே 13 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7,00,000 வேர்ல்டு வைடு 8,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 13. தமிழ்நாட்டில் 8,90,00,000 டோட்டலாக 13 நாள் வசூல், வேர்ல்டு வைடு 10,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்துக்கு டோட்டலாக வந்து ரைட்ஸ், தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,00,000 அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்துக்கு இந்தியாவில் மட்டுமே 5,44,00,000 வந்து ஷேர் கிடச்சிருக்கு, ஓவர்சீஸு 37,00,000 வந்து ஷேர் கிடச்சிருக்கு. இதுவரையும் இந்த படம் ஓடினதில் 13 நாள் கிராஸ் கலெக்ஷன் எடுத்ததில் இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு ஷேர் அப்படிங்கிறது 5,81,00,000. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது 31,00,000. ஸோ ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருக்கு வீரன். ஸோ ஆனால் இந்த இதே ஒரு கேட்டகரியில் இதை மாதிரி ஒரு சின்ன ஹீரோக்களோட படங்கள் வர்றத படங்கள்லாம் இந்த அளவுக்கு ஆவரேஜாவது எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப் கூட இல்லை, டிசாஸ்டர் ஆகிட்டு போகுது. ஸோ அதை பார்க்கும்போது வீரன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு பாராட்ட தோணுது. டக்கர் படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 16,00,000, வேர்ல்டு வைடு 45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 3,55,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,15,00,000, வேர்ல்டு வைடு 7,58,00,000. ஸோ இந்த படத்துக்குமே வந்து வசூல் கம்மியாகிடுச்சு, ஆந்திராலையுமே சரி தமிழ்நாட்டிலையுமே சரி. இந்த படம் எடுக்க வேண்டிய கலெக்ஷன் அப்படிங்கிறது நியர்லி 15 crore அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ எடுக்குமா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன், இந்த படமே ஒரு பிலோ ஆவரேஜாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ போர் தொழில் படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 14,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,00,000, ஓவர்சீஸில் 14,00,000, வேர்ல்டு வைடு 1,94,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 8,43,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55,00,000. ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 87,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 10,60,00,000, பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடி. 6 கோடி அப்படின்னா சரத்குமார் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ சரத்குமாருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-70 lakhs இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஏன்னா சரத்குமார் அப்படிங்கும்போது அவருக்கு எத்தனை நாள் கால் ஷீட்டோ அவ்வளோ நாளுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடின்னு பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்ததான் ஆடி புருஷ் அட்வான்ஸ் சேல் கர்நாடகாவில் 2,81,00,000 இதுவரையும் வந்து இந்த படம் வந்து புக் ஆகிருக்கு. மகாராஷ்டிராவில் 2,86,00,000, உத்தரப்பிரதேஷில் 1,45,00,000,
ஆந்திரா தெலுங்கானாவில் பிச்சை எடுத்துருச்சு 13 கோடியே 60 லட்சங்க. ஸோ அதே மாதிரியே குஜராத்தில் 1 கோடியே 21 லட்சம், தமிழ்நாட்டில் 74 லட்சம், டெல்லியில் வந்து 2 கோடியே 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 52 லட்சம். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் க்ளீனாக தெரியுது, என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பாகுபலி 2 ஒரு பெரிய வசூலை இங்கே பண்ணிச்சிடலாம், 151 கோடி, அந்த மாதிரி ஆதி புருஷ் பண்ணாது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 28 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7 கோடியே 73 லட்சம், வேர்ல்டு வைடு 36 கோடியே 32 லட்சம் வந்து இதுவரையும் இந்த படம் டே 1 அட்வான்ஸ் கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே வந்திருக்கு. ஸோ ஒரு 150 கோடி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து ஆதி புருஷோட இதே மாதிரியே ஒரு அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டை போடும்போது ஒருத்தர் கேட்டிருந்தார், நீ என்ன சங்கியா ஆதி புருஷ் பற்றி பேசுகிற, ஆதி புருஷ் படம் வந்து புதேட்டில் பார்க்கணும்னு சொல்கிறியே, இந்த படத்தை வந்து அப்படி என்ன இருக்க போகுது, நீ சங்கியா, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மதத்தையோ இல்லை ஒரு மதத்தை சார்ந்து எடுத்துருக்க ஒரு படத்தை நம்ம போய் பார்த்தா சங்கியா. நானும் சின்ன வயசில் எங்கள் வீட்டில், நான் வந்து இஸ்லாமியன்தான், எங்கள் வீட்டில் ராமாயணமும் மகாபாரதமும் டிவியில் சீரியலில் போடும் போது நாங்கள் உட்காந்து அவ்வளோ இதுவாக பார்ப்போம் ஆர்வமாக, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் சங்கின்னு பேர் வச்சு ஒன்று வச்சிங்கன்னா, ஸோ முக்கியமான நம்பர் 1 சங்கி நீங்கள் தான். ஸோ அதுக்கடுத்து தான் 16 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே மாதிரியே சங்கர், ஏஆர் ரஹ்மான் இந்த கூட்டணியில் பயங்கர பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தான் சிவாஜி. ஸோ அந்த டைமில் வந்து கலைஞர் டிவி அப்போ தான் வந்து 1 வருஷமோ என்னமோ ஆச்சு. இந்த படத்தில் வர பாட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ வாங்கிட்டு இருப்போம், இப்போ இருக்கிற மாதிரிலாம் யூடியூப்பில் போய் ஈஸியாக பார்த்துட முடியாது. அந்த பாட்டை பார்க்கணும்னா கலைஞர் டிவியில் ஒரு 30 செகண்ட் போடுவாங்க, ப்ரோமோ மாதிரி 30 செகண்ட் 40 செகண்ட் போடுவாங்க, ஃபுல் பாட்டு போட மாட்டாங்க. அந்த பாட்டை பார்க்குறதுக்காகவே கலைஞர் டிவி ஃபுல்லாக வச்சு அது நடுவில் அப்பப்போ போடுவாங்க, விளம்பரம் போடுற கேப்பில் அந்த 30 செகண்ட் பாட்டையும் போட்டு போடுவாங்க. அது பார்க்குறதுக்காகவே கலைஞர் டிவி பார்த்த கும்பல் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் எல்லா பாட்டுமே விஷுவலைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிவாஜி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் 150 கோடி திரைப்படத்தில் சிவாஜி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த 150 கோடி அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல் தொட்டப்படும். அதே மாதிரியே சவுத் இந்தியாவில் 100 கோடி அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தொட்டப்படும் சிவாஜி தான். ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 70 கோடி, கேரளாவில் 9 கோடியே 40 லட்சம், தமிழ்நாட்டில் ஃபுட்ஃபால் மட்டுமே 1 கோடி வந்திருக்கு இதுக்கு, 1 crore ஃபுட்ஃபால், கர்நாடகாவில் 7 கோடியே 90 லட்சம், ஆந்திராவில் 24 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 37 கோடி. சோ வேர்ல்ட் வைடு 155 கோடியே 55 லட்சம் வந்து இந்த படம் வந்து வேர்ல்ட் வைடு கிராஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 50 கோடி, தியேட்டரிகள் ரைட்ஸ் 54 கோடிக்கு வித்துருக்காங்க, அதே மாதிரியே ஷேர் வந்து 81 கோடியே 30 லட்சம், ப்ராஃபிட் வந்து 27 கோடியே 30 லட்சம். நான் சொல்கிறது இன்னையிலேருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு அப்போ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுக்குமாங்கிறதே பெரிய விஷயம், ஆனால் லாபம் மட்டுமே அவ்வளோ எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரிட்டு, இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஜகமே தந்திரம் படத்தோட வசூலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுருந்தார். இந்த படத்துக்கு நம்ம வழக்கமாக தியேட்டரிகள் பிஸ்னஸ் சொல்கிற மாதிரி, தியேட்டரிகள் வசூல் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது, இது டைரக்ட் ஓடிடி ரிலீஸு. ஸோ அதனால் இது வந்து ஓடிடிக்கு எப்படி வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதில் எந்த அளவுக்கு எவ்வளோ வியூ போயிருக்கு அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 60 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது 2 கோடி, இந்தி டப்பிங் ரைட்ஸ் வந்து 6.5 கோடிக்கு கோல்டு மைன்ஸ் சேனலுக்கு விற்றுருக்காங்க. ஸோ கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு யூடியூப் சேனலுமே இருக்குது. அதே மாதிரியே சேட்டலைட் ரைட்ஸு விஜய் டிவிக்கு 11 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸு 55 கோடி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 75 கோடியே 50 லட்சம், ப்ராஃபிட் 60 கோடியே கழிச்சிட்டா ப்ராஃபிட் வந்து 15 கோடியே 50 லட்சம் வந்திருக்கு. ஸோ வியூ பார்த்திங்க அப்படின்னா 38 மில்லியன் வந்திருக்கு. ஸோ 38 மில்லியன் அப்படிங்கிறது ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட வெர்டிக்ட் இன் ஓடிடி ஆவரேஜ். ஸோ டிவியில் எந்த அளவுக்கு சேட்டலைட் வந்தது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் தான், ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் ஏன்டா ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா, இல்லை இந்த படம் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு தோணியிருக்கா, இல்லை இந்த படத்தை எதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.